கோலி டாக் கோலிவுட் நியூஸ். யமன் படுத்துக்கும் சிக்கல். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா அறப்போராட்டம் நடத்தின மாணவர்கள் இளைஞர்கள் மேல தடியடி நடத்தினதுனால போலீஸ் மேல மக்கள் கடும் அதிருப்தியில இருக்காங்க. இதுக்கு நேர்மாறா தமிழ்நாடு போலீஸ் புராணம் பாடும் சி த்ரீ படம் இப்போ வெளியாக இருக்கு. போலீஸ் மீதான அதிருப்தி சி த்ரீ படத்தோட வசூல பாதிச்சிடுமோன்ற கலக்கத்துல இருக்கு சூரிய தரப்பு. இதே மாதிரி ஒரு சிக்கல் யமன் படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. சைத்தான் படத்தை தொடர்ந்து விஜய் ஆண்டனி கதாநாயகனா நடிச்சிருக்கும் படம் யமன். லைகா ப்ரொடக்ஷன்ஸும் விஜய் ஆண்டனியோட விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கும் இந்த படத்தை ஜீவா சங்கர் இயக்கியிருக்காரு. மியா ஜார்ஜ் கதாநாயகி. இவங்களோட தியாகராஜன் சங்குலி முருகன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படம் சமீபத்தில் தணிக்கைக்க போச்சு. யமன் படத்தை பார்த்த தணிக்கை குழு எல்லாரும் பார்க்கக்கூடிய படம்னு யூ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. தணிக்கை சான்றிதழ் கிடைத்ததும் யமன் படத்தை இந்த மாதம் 24ஆம் தேதி வெளியிட இருந்தாங்க. அரசியல் பின்னணியில உருவாக இருக்கும் இந்த படம் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு வரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மாறா இருக்கும். அதனால யமன் படத்தை இப்போ வெளியிடலாமா இல்ல சில வாரங்கள் தள்ளி வெளியிடலாமான்னு லைகா ப்ரொடக்ஷன்ஸும் விஜய் ஆண்டனியும் ஆலோசனை செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது.